அண்ணாமலை நான் சொல்லவா தப்பாக போயிடும். நீங்கள் ஒரு அது மிம்ஸ் மாதிரி போடுவீங்க. அதாவது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் அவர் அண்ணாமலைன்னு போட போட்டு திமுக சகோதரர்கள் அதே நடு ரோட்டில் வெட்டியிருக்காங்க. என்ன அர்த்தம்னா, இந்த அண்ணாமலை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அந்த தலைவர்களையும் மிக கேவலமாக பேசினார். தேர்தல் நேரத்தில் தரைக்குறைவாக பேசினார். இப்போ அவர் சொல்கிறார் அரசியலில் ஒரு விமர்சனத்துக்கு ஒரு எல்லை வேணும் அப்படின்னு சொல்கிற அண்ணாமலை திராவிட இயக்கங்களுடைய தலைவர்களை ரொம்ப கேவலமாக பேசியவர் அண்ணாமலை. அதுவும் குறிப்பாக திமுகவை பற்றி மிக கேவலமாக பேசினார். அப்படி பேசியவர் கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற நேரத்தில் இந்த நாணயம் கொடுக்குறாங்க இல்லையா, நாணயம் கலைஞர் நூற்றாண்டு விழா நாணயம், இந்த 100 ரூபா நாணயம் வழங்குகிற அந்த நிகழ்ச்சியில் முதல்வர் கைபேசியில் அழைத்தவுடன் ஓடி சென்று கலந்து கொண்டார். கைபேசியில் அழைத்தவுடன் போய் சென்றார். இதே மாதிரி ராஜ்நாத் சிங் வந்தார். அதில் ஆகா ஓகோன்னு போயிருந்தார்கள். அப்போ இன்றைக்கி நான் அண்ணாமலை கேட்குறேன், திராவிட இயக்கத்தினுடைய இப்போ கலைஞரை பற்றி மிக அற்புதமாக ராஜ்நாத் சிங் பேசுகிறார். இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்தவர், அப்படி இப்படி செஞ்சவர், அவருடைய ஆட்சியில் பல முன்னேற்றங்கள் நடந்து வச்சதுனர். அதுக்கு முன்னால் உங்களுக்கு தெரியும், தேர்தல் நேரத்தில் மோடிஜி வந்தார், எங்கள் தலைவரை வானலாக புகழ்ந்தார், எங்கள் அம்மாவை வானலாக புகழ்ந்தார், இவங்க ஆட்சி மாதிரி கிடையாது, இவங்க தான் முன்னோடியாக இருந்தார்கள் என்று புகழ்ந்தார். ஆக திராவிட ஆட்சியில் இந்த திராவிட கழகங்கள் ஆட்சி நடத்திய காலங்கள் 70 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுவிட்டு என்று சொன்ன அண்ணாமலை மாட்டிக்கொண்டார் என்பதுக்கு தான் ஆட்டை வெட்டினதாக அர்த்தம். அதான் அர்த்தம்னு நினைக்கிறேன். அது கூட இப்போ வழக்கு நடக்குது. இன்றைக்கி அண்ணாமலை என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. இன்றைக்கி என்னண்டா, திமுகவுடைய தலைவர் முதல்வர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தந்தையாருக்கு நிகழ்ச்சி நடத்துகிறார். அது யாரும் குறை சொல்ல முடியாது. அதுக்கு தமிழக அரசு தமிழக வரிப்பணத்தை கொண்டு தான் அந்த விழாவே நடக்குது. நம்முடைய தலைமைச் செயலாளர் தான் அறிவிப்பு கொடுக்குறார். சிவதாஸ் மீனா தான் அதில் கலந்து கொள்ள வேண்டும், இன்னாரே கலந்துக்கிறாங்க, இன்னார் பங்கேற்கிறாங்கன்னு சொல்கிறார். மத்திய இணையமைச்சரும் கலந்துக்கிட்டார். இதே எங்கள் பொதுச் செயலாளர் வெட்ட வெளிச்சமாக்கினார். இது புதுசாக ஒன்றும் கலைஞருக்காக பிரத்யேகமாக இன்றைக்கி 100 ரூபா நாணயம் வெளியிடப்படலை. இந்த நாணயம் வந்து எல்லா தலைவர்களுக்கும், இந்தியாவில் எல்லா தலைவருக்கும் வழங்கப்படுகிறது. எல்லா தலைவரும் யார் விரும்புகிறார்களோ அது கோரிக்கை வைத்தால் அதன் அடிப்படையில் கொடுப்பாங்க. எங்கள் தலைவர்களுக்கு நாங்கள் கொண்டாந்து செயல்படுத்தியிருக்கோம். 100 ஆண்டு விழாவில் புரட்சி தலைவருக்கு 100 ரூபா நாணயம், 5 ரூபா நாணயம் வெளியிட்ருக்கோம், தபால் தலை வெளியிட்ருக்கோம். இது நாங்கள் நடத்தின விழா. நாங்கள் அன்றைக்கி மத்தியில் கூட்டணியில் இருந்தாலும் கூட, பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்தால் கூட, முழுக்க முழுக்க தலைவர் விழா. தலைவர் ஒரு மதசார்பற்ற தலைவர், புரட்சி தலைவர். எனவே பாரதிய ஜனதாவை அழைக்காமல் நாங்கள் நடத்தணும். நாங்கள் அன்னைக்கு கூப்பிட்டுருந்தால் மத்திய அமைச்சர்கள் ஊடோடி வந்திருப்பார்கள். ஆனால் நாங்கள் செய்யலை. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் இப்படி இதுவரைக்கும் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு விழித்து ஒரு பைசா கூட தமிழகத்துக்கு ஒதுக்கவில்லை என்று கூப்பாடு போட்ட நம்முடைய முதல்வர் இன்றைக்கு மத்திய அரசு சரணகதி அடைந்து இன்றைக்கு ராஜ்நாத் சிங்கை கொண்டாந்து நடத்துகிறார், இணையமைச்சரை கூட்டு நடத்துகிறார் அப்படின்னு சொன்னார். உடனே நம்ம முதலமைச்சர் பொங்கி எழுந்துட்டார். நம்ம பொதுச் செயலாளருக்கு கொஞ்சம் கூட அரசியல் தெளிவே இல்லை. இது மத்திய அரசே நடத்துகிற விழா, மத்திய அரசு நடத்தின விழா, நாங்கள் நடத்தலை, நாங்கள் போய் பங்கெடுத்தோம்னு சொன்னார். அதில் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசிய மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இது மாநில அரசு அழைத்ததின் அடிப்படையில்
எங்கள் மத்திய அமைச்சரும் நானும் கலந்து கொண்டோம், மற்ற பாரதிய ஜனதா கலந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னாங்க.